கண்டிக்கின்றோம்
கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் ராமசுப்புவே மன்னிப்பு கேள் ராமசுப்புவே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கிருஷ்ணமூர்த்தியே மன்னிப்பு கேள் கிருஷ்ணமூர்த்தியே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கோபால்ஜியே மன்னிப்பு கேள் கோபால்ஜியே மன்னிப்பு கேள் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிவருடிகள் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிவருடிகள் பார்ப்பன விஷப்பாம்புகள் பார்ப்பன விஷப்பாம்புகள் கோபால்ஜியை கண்டிக்கின்றோம் கோபால்ஜியை கண்டிக்கின்றோம் இனமலர் ஆசிரியர் இனமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தியை கண்டிக்கின்றோம் கிருஷ்ணமூர்த்தியை கண்டிக்கின்றோம் காலை உணவு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை உலகம் போற்றும் திட்டத்தை உலகம் போற்றும் திட்டத்தை பள்ளி பிள்ளைகள் பசியாரோம் பள்ளி பிள்ளைகள் பசியாரோம் காலை உணவு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை ஒற்றைப்படுத்திய தினமலரே ஒற்றைப்படுத்திய தினமலரே வெளியேறு 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 தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு 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 தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே உனக்கு என்னடா இங்கே வேலை உனக்கு என்னடா இங்கே வேலை ஓடி ராஜ்யத்துக்கு கிளம்பி ஓடு ஓடி ராஜ்யத்துக்கு கிளம்பி ஓடு வடநாட்டிலே பத்திரிகை நடத்து வடநாட்டிலே பத்திரிகை நடத்து சமஸ்கிருதத்தில் பத்திரிகை நடத்து சமஸ்கிருதத்தில் பத்திரிகை நடத்து ஆனங்கட்ட தினமலரே ஆனங்கட்ட தினமலரே வெட்கங்கட்ட தினமலரே வெட்கங்கட்ட தினமலரே ஆர்எஸ்எஸ்ஸின் நச்சரவம் ஆர்எஸ்எஸ்ஸின் நச்சரவம் பார்ப்பனியத்தின் விஷப்பாம்பு பார்ப்பனியத்தின் விஷப்பாம்பு தினமலரே 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 வெளியேறு 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 தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு 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 தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு வெளியேறு கண்டிக்கின்றோம் 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 காலை உணவு திட்டத்தை என்று சொல்லி ஏய்க்கின்ற என்று சொல்லி ஏய்க்கின்ற ஓ நாள்
பத்திரிக்கையை நூல் பத்திரிக்கையை நூல் பத்திரிக்கையை தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் உரிமை இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பொறுப்பாளர்களே, காவல்துறை அலுவலர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக தினமலர் அலுவலகத்தின் முன்பாக மலம் வீசுகிற போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே திருச்சியில் மக்கள் அதிகாரம், மக்கள் கலை இலக்கிய கழகம், ஜனநாயக சமூக நல பேரவை உள்ளிட்ட பல்வேறு தோழமை அமைப்புகளின் ஆதரவோடு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு செய்தி சேகரிப்பதற்காக தினமலர் நாளிதழில் இருந்து செய்தியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக வேறு எவருக்கு இந்த செய்தி தெரிகிறதோ இல்லையோ, தினமலர் நாளிதழின் ஆசிரியர் குழுவிற்கு இந்த செய்தி எட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் ஒரு அறமற்ற, நியாயமற்ற, அதாவது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று பெருமை பேசிக் கொள்ளுகிற பத்திரிகை துறையிலிருந்து ஒரு கேவலமான, கீழ்த்தரமான ஒரு பத்திரிகையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற தினமலர் என்கிற அந்த தினமலர் குழுமத்திலிருந்து பல்வேறு இதழ்கள் வெளிவருகின்றன. ஒவ்வொரு இதழ்களுமே பார்த்து எடுத்தோன்னா நிறைய ஆபாச செய்திகள், அதை போலவே அரைகுறை ஆடைகளோடு வண்ணப்படங்கள், இவற்றை வெளியிட்டு தான் அவர்களுடைய பிழைப்பே ஓடுகிறது. ஆனால் பேசும் பொழுது கோபால்ஜி விஸ்வஹிந்து பரிஷத் மாநாட்டில் பேசுவார், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், நாம் இந்துவாக இருக்கணும், இந்துக்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் பேசுவார். அது எதுவுமே பார்த்தீங்கன்னா தினமலருக்கு பொருந்தாது. அவர்கள் தொடர்ச்சியாக இதை போல கார்ட்டூன் படங்களின் மூலமாகவும், அதை போலவே செய்திகளின் மூலமாகவும், குறிப்பாக திராவிடர் இயக்க தலைவர்களை, தமிழ்நாட்டுக்கு உழைத்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை தங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருந்து அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் தினமலர் நாளிதழின் சேலம் பிரிவிலிருந்து வெளிவந்த ஒரு நாளிதழின் முகப்பு செய்தி என்னவென்று சொன்னா, அதாவது பள்ளி பிள்ளைகளுக்கான அந்த காலை உணவு திட்டம், அதுல டபுள் சாப்பாடு, பள்ளி பிள்ளைகளுக்கு டபுள் சாப்பாடு, அதனால பிள்ளைகள் வீட்டிலையும் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்திலையும் வந்து சாப்பிட்றதுனால அடுத்த சில அரை மணி நேரத்தில் அந்த பிள்ளைகள் கக்கூசுக்கு போகுது, கக்கூஸ் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கக்கூஸ் எல்லாம் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். இந்த செய்தி சமூக வலைதளங்களிலே பரவுகிற பொழுது நிறைய பேர் என்ன நினைத்தார்கள் சொன்னால், இது போட்டோஷாப்பு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாளிதழ் தரங்கட்டு எழுத மாட்டாங்க, சின்ன குழந்தைகள் சாப்பிட்ற விஷயத்தில் அதுங்களுக்கு டபுள் சாப்பாடு கிடைக்குது, அதனால் அதுங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து கக்கூஸ் போய் வைக்குது, கழுவுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது, கப்பூஸ் எல்லாம் நிரம்பி வழியுதுன்னு ஒரு நாளிதழ் தரங்கட்டி எழுதாது அப்படின்னு நிறைய பேர் நம்பினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது உண்மை என்று முதலமைச்சரே கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு தான் நிறைய பேர் ஓஹோ அப்போ இது உண்மையான செய்தி தான் போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்தாங்க. அந்த அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த, ஒரு அறமற்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. பள்ளி பிள்ளைகள் சாதாரணமாக அவங்க ஸ்கூலில் வந்து பள்ளிக்கூடத்தில் கழிப்பறையை பயன்படுத்துறது, அது நிரம்பி வழியிறது, அதெல்லாம் ஏன்னா அவங்க அத்தனை பேர் சங்கராச்சாரி கிடையாது வாழை இலையில் போகிறதுக்கு. இந்த அயோக்கிய சங்கராச்சாரியை கைது செய்த பொழுது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கிலே சங்கராச்சாரி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி கொலை குற்றச்சாட்டு, இவன் ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்னாச்சு, அந்த ஊழல் என்னாச்சு, இந்த ஊழல் என்னாச்சுங்கிறான் தினமலர் பத்திரிகையில். இன்னைய வரைக்கும் சங்கர் ராம எப்படி செத்தாரு, தானா வெட்டிக்கிட்டு செத்தாரா, ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாரா, காக்கா வழுப்புல அவரு துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அருவாளை கையில கொடுத்துட்டானா எவனாவது அப்படிங்கிறது தெரியல. இன்றைய வரைக்கும் சங்கர் ராம எப்படி செத்தாருங்கிறது தெரியல. சந்தேகத்தின் பலனின் அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட்டார் சங்கராச்சாரி. அந்த சங்கராச்சாரி கைது செய்யப்பட்ட பொழுது நள்ளிரவில் அவரை கைது செய்து வச்சிருக்கிறாங்க. காலையில அவர் என்ன கேட்டாருன்னா, போலீஸ் கிட்ட பெரிய வாழை இலை எனக்கு நாலு வேணும் அப்படின்னாரு. எதுக்கா வாழை இலை இந்த இடத்துல விடிய காலையில் எதுக்கு வாழை இலை கேட்குறாரு அப்படின்னு போலீஸ் ரொம்ப திண்டாடி, ஏன்னா கேட்கறது ஜெகத்குரு இல்லையா, அதனால் தேடி பிடிச்சி வாழை இலையை கொண்டு வர்றாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எதுக்குங்க வாழை இலை இந்த இடத்துல, ஏன்னா அவர் கக்கூஸ் போகிறது நம்மெல்லாம் வந்து தரையில் போவோம், சுவாமிகள் இல்லையா, ஜெகத்குரு இல்லையா, அதனால் அவர் வாழை இலையில் தான் போவார், போகிறது வாழை இலையில் போகிறாரு,
அதை எப்படி எடுத்து பார்சல் பண்ணி பேங்க் லாக்கர்ல வைக்கிறதா? என்ன பண்றது? அதை மலம் மலம் தானே, இல்ல பிரசாதம் மாதிரி திம்பானுங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மலம் மலம் தான், அது எவன் போனாலும். ஆனா இவன் பள்ளி பிள்ளைகள் மலம் கழிக்குது, கக்கோசு நிரம்பி வழியுதுன்னு நோண்டிக்கிட்டு இருக்கிறான்னா சங்கராச்சாரிய நோண்டின மாதிரி தெரியல. ஆக இப்படிப்பட்ட தரங்கெட்ட செய்தியை வெளியிட்ட தினமலரை கண்டித்து நாங்கள் நாடு முழுக்க இந்த பத்திரிகை கொளுத்துவது என்கிற முடிவெடுத்து, அதே போலவே பத்திரிகையின் மீதே அந்த மலத்தை அடிப்பது என்கிற முடிவோடு வந்து இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறோம். ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மாகாயக சார்பில் தோழர் ஜீவா அவர்கள் சிறிது நேரம். தோழர்களே, உலகத்தில் இப்படி ஒரு அசிங்கமான ஒரு பத்திரிகை நிறுவனம் இருக்குன்னு சொன்னால் அது தினமலர் மட்டும்தான். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த பத்திரிகைக்கு பேர் வச்சார், அது தினமலர் அல்ல மலம் அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிற அளவில் தான் இந்த பத்திரிகை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற தோழர் சொன்னதை போல, காமராஜ் அந்த காலத்தில் பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக, டே உனி படிக்கணும்னா என்னடா செய்யணும்னு சொல்லும் போது, நான் மாடு மேய்ச்சா தான் சோறு கொடுக்குறாங்க அதனால என்னால் படிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சோறு போட்டால் பள்ளிக்கூடம் வருவியான்னு கேட்டார் காமராஜ். ஆ, சோறு போட்டால் நான் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சோறு போட்ட உடனே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க தான் போனாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சத்தில்லாத பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது எப்படி நம்ம அறிவாளி பிள்ளைகளை வளர்க்க முடியும்? அதனால சத்துள்ள உணவுகளை பள்ளிக்கூடத்தில் காலை உணவை கொடுக்க வேண்டும், பல பிள்ளைகள் காலையில் உணவு சாப்பிடாமல் வர்றது என்று சொல்லி ஒரு ஆய்வறிக்கை நடத்திய பின்பு தான் இந்த இரண்டு வேளை சாப்பாடு காலை உணவை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு பொறுக்க முடியாமல் இப்படி சோறு கொடுத்தா படிச்சு இந்த பிள்ளைங்க நாளைக்கு நாளைக்கு வந்துடும், இன்னைக்கே இப்படி நம்மளை ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்கிறான், குடசல் கொடுக்குறான், இப்படி முதல் தலைமுறையே வளர்ந்துட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் ஆரிய பார்ப்பன கூட்டம், திராவிட கூட்டங்கள் படிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில தான் இப்படி ஒரு கேவலமான ஒரு செய்தியை பண்ணியிருக்கிறான். அதனால இந்த செய்தி எழுதுவனை உடனே கைது செய்யணும். அவனுடைய பத்திரிகையில நாளைக்கு காலையில இது மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்லி தமிழ் மக்களிடம் திராவிடத்திடம் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம். பத்திரிகையை நீங்கள் நடத்த விடாமல் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். திராவிடத்திற்கு எதிராக ஆரிய கூட்டம் இதே போல செய்யுமானால் இந்த மண்ணில் இருந்து உங்களை அப்புறப்படுத்தும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று சொல்லி முடிவெடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஜனநாயக பேரவையினுடைய அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி இருக்கின்றோம். தினமலர் ஒரு விஷயத்தை எழுதுறானா அது சாதாரணம் இல்ல. காரணம், சனாதனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத. ஏனென்று சொன்னால், சூத்திரனுக்கு கல்வியை கொடுப்பது புண்ணிலிருந்து வழிகின்ற சீலை குடித்ததற்கு சமபாகம் என்று சொல்லி மனு தர்மம் சொல்லுகின்றது. அப்போ ஒரு சூத்திரனுக்கு கல்வி கொடுப்பதை எப்படி தினமலரால் பொறுத்து கொள்ள முடியும்? சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு 2000 வருஷ போராட்டம், 2000 வருஷமாக இந்த சனாதனத்தை அடித்து உடைத்து நொறுக்குவதற்கு எங்களுடைய முன்னோர்கள், பல முன்னோர்கள் இன்னைக்கு மண்ணுக்குள்ள போயிருக்காங்க போயிட்டாங்க. சனாதன கொலையும் படுபாதக செயல்களை செய்கிறது. இதைத்தான் இன்னைக்கு RSS-ம் BJP-ம் செய்து கொண்டிருக்கின்றது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குஜராத்தில் பார்த்தோம், மணிப்பூரில் பார்த்தோம், ஹரியானாவில் பார்த்தோம், இன்னும் பார்ப்போம். இவருடைய கொலை நிற்காது. அதனால தான் சூத்திரனுக்கு கல்வி கொடுப்பது இவர்களால் ஏற்க முடியாது. ஏனென்றால் சூத்திரன் கல்வி கற்கக்கூடாது என்பது பார்ப்பனிய திட்டத்தில் ஒன்று. நீங்க சொல்றால பகவான் கிருஷ்ணர் சொல்றார், நானே நினைத்தாலும் 4 வருணங்களை மாற்ற முடியாது. தலையில் பிறந்தவன் ஆரியன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், படையில் பிறந்தவன் வைசியன், பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் சொல்றாங்க இல்லையா. அந்த சூத்திரன் 4வது சூத்திரன் நாம இருப்போம். நாம கல்வி கற்கக்கூடாது. நீ ஒரு நல்ல வித்தையை கற்றுக்கிட கூடாது. வித்தையை கிட்டா உண்ட கட்டவரில் கேட்பான், கல்வி கற்றா உயிரை கேட்பான். நீ கல்வி கற்கணும்னா காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்பா, காதால கேட்டா வாயால முடிஞ்ச நாக்க இருக்கணும்பா. இப்படி எல்லாத்தையும் அறுக்கிறவன் முன்னாடி இன்னைக்கு நம்ம பிள்ளைலாம் டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் சொல்லி ஆகும்போது தினமலருக்கு பொறுத்துக்கிடுவானா? தினமலருடைய குடுமை, பாதி குடுமை அங்கே போய்கிட்டு இருக்குல்ல.
நாசமா போய்கிட்டு இருக்கிறத விரும்பாததுனால தான் அவன் அந்த மாதிரி எழுதுறான். எழுத எழுத நாங்க இப்படித்தான் போராட்டம் பண்ணுவோம். இந்த தடவை காவல்துறையின் வேண்டுகோளுக்கு இணங்கி நாங்க இங்கே சாணி அடிச்சோம். அடுத்த தடவை நடந்துச்சுன்னா காவல்துறை மதிக்க மாட்டோம், உள்ள பூந்து அடிச்சிருவோம், உள்ள பூந்து அடிச்சிருவோம். இது மாற்று கருத்துக்கு வேலையே கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். தமிழக அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் சாப்பிடும் மாணவர்களே தக்கூசி நிறையும் என்று கீழ்த்தரமாக வெளியிட்ட தினமலம் பத்திரிகையை வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். என்று சொல்லி ஏய்க்கின்ற பத்திரிகை தடை செய், தடை செய், கைது செய், கைது செய், கைது செய். தினமலர் ஆசிரியர் ராமசுப்புவை கைது செய், ராமசுப்புவை கைது செய். மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மக்கள் அதிகாரம், ஜனநாயக சமூக நல கூட்டமைப்பு, அனைத்து ஜனநாயக அமைப்புகளின் ஒற்றுமை. வெல்லட்டும், 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 போராட்டம் வெல்லட்டும், போராட்டம் வெல்லட்டும். ஒன்றுபடே, 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 ஒன்றுபடே. சனாதனத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக சமூக அமைப்புகளை ஒன்றுபடு, சமூக அமைப்புகளை ஒன்றுபடு.